இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கார். போன உடனே ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுறப்போ அந்த மேனேஜர் பார்த்து ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு காரணங்கள் சொல்லியிருக்கார். இப்போ இவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் துணிமணியெல்லாம் சாதாரணமாக போட்டுட்டு போயிருக்கு. அப்படி வசதி இல்லாமல் சாதாரணமாக போட்டுட்டு போய் அவர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கார். அவர் அப்படியே மேலையும் கிளியும் பார்த்துட்டு, சரி நீங்கள் கிளம்பலாம். இல்லை சார், எதனால் கிளம்பலான்னு சொன்னாலே எங்கிட்ட எந்த குவஸ்டின்ஸும் கேட்கல. இல்லை பொதுவாக பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன் பண்ணிட்டு வரல, டை போட்டுட்டு வரல, ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோம், அந்த இன்டர்வியூக்கு உண்டான குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து நிச்சயம் நீங்கள் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை சார், நான் நல்லா பேசுவேன், ஆக்சுவலி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து என்கிட்ட காசு கிடையாது, இந்த சம்பளம் வந்துடுச்சுன்னா நான் வாங்கிடுவேன். இல்லை இல்லை அப்படி கிடையாது, எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு ராம்ஸ் இருக்குது. இல்லை சார் நான் வாங்கிவிடுவேன் சார், எனக்கு இந்த இது வந்துடுச்சுனா வாங்கிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நீங்கள் நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு அவரும் போயிட்டார். போனதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தார், சரி நம்ம ஏன் வந்து இவர்கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜாப் ஒர்க்குனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பீஸ் இருந்தது, அந்த 10 பீஸை வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்கறது, அந்த பிசுறு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பிளாஸ்டிக்கில், அது அழகாக அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் வருமானம் சம்பாதிக்க தர ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து ஒரு சின்ன மிஷின் வாங்குற, அந்த கிளீனிங் மிஷின் வாங்குற. அடுத்தது பார்த்துட்டேன்னா, ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஒர்க்கில் ட்ரில் போடக்கூடிய அந்த மிஷினை வாங்கி ட்ரில் போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா லேத்து, லேத்து உங்களுக்கு தெரியும், அந்த மிஷினை வந்து கர்வ் பண்ணுறது, அது வந்து லேத்தை வாங்க ஆரம்பித்தார். லேத்து வாங்கினதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த மோல்டிங் மிஷினை வாங்க ஆரம்பித்தார். அப்படியே ஒவ்வொரு நிலைமையாக வந்து பெரிய அளவுக்கு சாதனை வந்துட்டார். எப்பவுமே இவர் கம்பெனியில் அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு சமயம் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறார், அவரையும் இன்டர்வியூவில் இவர் எடுத்துட்டு அவர் கம்பெனியோடைய சிஇஓவாக அவரை நிர்ணயம் பண்ணுறார். நிர்ணயம் பண்ணும்போது அவர் சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க கம்பெனிக்கு, நம்ம வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து நான் ஜாபுக்கு வந்து எடுத்துப்பேன், ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் தான் கன்ஃபார்ம், ஆனால் நான் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, என்ன சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போட்டிருக்க ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க, அந்த மீட்டிங்கில் வந்து அறிவிக்கிற இவர் வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சட்டையை இன் பண்ணலை, அதே மாதிரி அந்த ஒர்க் முடிச்சுட்டு வர மாதிரியே வந்திருக்காரு. ஏன்னா இவர் கம்பெனி தான், ஆனால் இவரும் ஒர்க் பண்ணுவார். அப்போது வந்த உடனே அந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்படி எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அவர் பார்த்துட்டு இவரை பார்த்து சொன்னார், நான் வந்து இன்றைக்கி பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், ஆனால் பெரிய கம்பெனி மாதிரி இல்லை, நான் டெய்லி வந்தேன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து வேலை செய்கிற வழக்கங்கள் இருக்குது, நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல, இன்றைக்கி தான் என்ன வேலைக்கே எடுத்திருக்காரு, என்னடா அது இவர் தான் சொல்லிட்டு சொல்கிறாருன்னு அவர் சொன்னார். இல்லை, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கணும் இதே மாதிரி தான் நான் அவர்கிட்ட, இந்த ட்ரெஸ் மாதிரி தான் நான் அவர்கிட்ட வேலைக்கு போனேன், நான் மார்க்கெட்டிங்க்காக போனேன், ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் நல்லா பேசுவேன் சார், எனக்கு உடை மாற்றிப்பேன், நீ டை போடல, நீ வந்து ட்ரெஸ் போடல, அதனால் அவனை வேலைக்கு எடுத்துக்க மாட்டார். அன்றைக்கி எனக்குள்ளே ஒரு பெரிய உத்வேகம் தோணுது, நம்ம ஏன் மார்க்கெட்டிங்காக போகணும், இந்த கம்பெனியே ஆரம்பிக்கப்படாதான்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமான சாதாரண 10 பீஸ் வாங்கி அதை தொடச்சி அதை க்ளீன் பண்ணுற வேலையிலேருந்து இன்றைக்கி கம்பெனியில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அன்றைக்கி இதே நபரை இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணார், இன்றைக்கி இதே ட்ரெஸ்ஸு அதை விட அழுக்காக இருக்குது, நான் வந்தபோது எந்திரிச்சு நிற்கிறார். உலகத்தில் ஒரே மாற்றம் நம்மளுடைய உடையில் இல்லை, நம்ம மனசில் வைராக்கியத்தில் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும், இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அனுபவம் ஒவ்வொரு இடங்களில் நம்ம பெற்றிருப்போம், அந்த அனுபவத்தை வெறும் மோசமான அனுபவமாக மட்டும் எடுத்துடாதீங்க, வெற்றிக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.